நான் இப்போ ரொம்ப நல்ல வேண்டாமேன்னு ஒரு படம் பண்ணியிருக்கு, ஏ வெங்கடேஸ்கர் டைரக்ஷனில், மிர்ச்சி செந்தில் ஹீரோவாக நடிச்ச ஒரு படம் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ படம் சக்ஸஸ்ஃபுல்லாக இவ்வளோ காம்படிஷன் கிடையில சக்ஸஸ்ஃபுல்லாக செகண்ட் வாரம் போயிட்டு படம் நல்லா போயிடுது, எல்லா தியேட்டர்லையும் போகும்போது நல்லா பாராட்டுறாரு. டிஃப்ரெண்டாக அட்டன் பண்ணியிருக்கேன், ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் நான் போகும்போது யார் இந்த முட்டை, நீங்கள் தான் இந்த முட்டையா சொல்லிட்டு என்னை கேட்குறாரு. ஸோ ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. பட் எனக்கு தெரியாது நிறைய பேருக்கு நான் தான் அந்த முட்டை கேரக்டர்னு யாருக்கும் தெரியாது. நான் படத்தில் வேறு கட்டத்தில் ஃபுல்லாக முட்டையெல்லாம் போட்டுருக்கு. பட் எல்லோரும் நல்லா இருக்குது, படம் நல்லா சூப்பராக பண்ணியிருக்கு, நல்ல படம் சொல்கிறாரு. தேங்க்யூ ஸோ மச். இப்போ இந்த படத்தை பற்றி பேசுனா, இது ஒரு 7 days ஸ்டோரி. ஆக்சுவலி ஒரு 7 ஸ்டோரி. ஒரு நாளில் 2 ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மீட் பண்ணுறாரு, ஹீரோவும் நானும் ஒரு மீட் பண்ணுறாரு. அவர் முதல்ல லைஃப்பில் பண்ணியிருக்கிறார். அங்கேருந்து அந்த ஸ்டோரியோட லைன் ஆகணும். ஸோ அங்கேருந்து ஒரு எக்ரிமெண்ட் போடுறாரு. அந்த படத்தோட சப்ஜெக்டு 10 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டு எக்ரிமெண்ட் போடுறாரு 6 பேரை சொல்லுறதுக்கு. ஸோ 12 ருபீஸ் அட்வான்ஸ் கொடுத்துட்டு ஒரு எக்ரிமெண்ட். அங்கேருந்து அந்த சீரியல் கில்லிங் ஆரம்பிச்சோம். மண்டே ஒரு ஆள், டியூஸ்டே ஒரு ஆள், வெனஸ்டே தேர்ஸ்டே அந்த மாதிரி இருக்கும். ஹீரோ அந்த கொலைக்கு அது நிப்பாடுறதுக்கு ட்ரை பண்ணுவார். இதுதான் படத்தோட சப்ஜெக்ட். இதில் ரோபோசங்கர் இருக்குது, சோனா ஹைடன் இருக்குது, விமான நாசி, வெந்தநாட மூர்த்தி சார், ஒரு நிறைய ஜான் விஜய் சார், இந்த மாதிரி ஒரு ஃபுல் க்ரூ இருக்குது படத்தில். ஸோ இது ஒரு 2 hours பக்கா என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும். எல்லாரும் பேசல, 2 hoursலேருந்து போர் அடிக்காமல் நல்லா ஜோலியாக போவாங்க சப்ஜெக்ட். ஸோ இப்போது நல்லா போகுது படம், எல்லா தியேட்டர்லேயும் நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்குது. ப்ளீஸ் கோ அண்ட் சப்போர்ட் த தியேட்டர். இது என்னோட 2வது படம் தமிழில். எத்தன் மூவி தான் தமிழில் பண்ணேன், அது விமலுக்கு ஆப்போசிட்டு தான் பண்ணிருக்கிறேன், ஷெராலி ஃபிலிம்ஸோட பேனரில். அதுக்கப்புறம் வதம்னு ஒரு படம், செகண்ட் ஃபிலிம் ஆக்சுவலி அது போய் ஆல்மோஸ்ட் ஃபிலிம் முடிஞ்சிச்சுட்டு, பட் அது இனிமேல் தான் ரிலீஸ் ஆகும் அந்த படம். அப்போ தான் எனக்கு வெங்கடேஸ்வர் ஆரம்பிச்சு. ஸோ அங்கேயிருந்து ஒரு ஸ்டார்ட் ஆகி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் ஒரு ஒன் இயர் முன்னாடி அவர் சொன்னார் சார் அந்த மாதிரி சப்ஜெக்ட் கொடுக்கலாம் நல்லா தான் சொல்லிட்டு அந்த கதை கேட்ட உடனே நான் அவர் சொன்னார் அந்த மொட்டை நீங்கள் தான், இந்த படத்தில் மொட்டை நீங்கள் தான். எனக்கு ரொம்ப நம்ப முடியல முதல்ல, இவ்வளோ பெரிய ஹீரோ வச்சு படம் பண்ண டைரக்டர், உனக்கு ஒரு முக்கியமான வேஷம் ஆக்சுவலி. இது ஹீரோ சொல்ல முடியாது, வில்லன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு முக்கியமான கேரக்டர் படத்தில் நீனு ஒரு கேரக்டர். ஸோ எனக்கு அது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு அந்த படம் கேட்ட உடனே. ஐ ஃபீல் வெரி லக்கி டு கோ டு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அங்கேருந்து இப்போ படம் முடிஞ்சிச்சு. ஆல் எவ்ரி திங் கோஸ் வெல் ரைட் நவ். இப்போ புது ஐ பிலீவ் இது எனக்கு ஒரு கெரியரில் ஒரு நல்ல ஸ்டார்டிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் ஓப்பனிங்ஸ் வந்துச்சு இப்போ. சம் குட் ப்ரொஜெக்ட்ஸ் ஆர் இன் டிஸ்கஷன். அப்படி ஒரு பெரிய டைரக்டர் அந்த மாதிரி யாருமே இது வரைக்கும் நமக்கு அந்த டைரக்டர் லிங்கி வரல. பட் நிறைய பேர் பேசியிருக்காங்க, சொல்ல சொன்னார் நிறைய பேர், சொல்லுங்கள் அவர்கிட்ட எனக்கு ஸ்டேட்டாக தெரியாது, நல்லா பண்ணியிருக்கேன் சொல்லுங்கள் சொல்லிட்டு. எஸ்பெஷலி வெட்டரன் டைரக்டர்ஸ், சென்சர் போர்டிலெல்லாம் படம் பார்த்த உடனே வெட்டரன் டைரக்டர்ஸ் நல்லா சொன்னார், நீங்கள் சூப்பராக பண்ணியிருக்கீங்க சொல்லிட்டு. சென்சர் போர்டு ப்ளஸ் இந்த டேக்ஸ் சர்டிஃபிகேட்டு போகும்போதெல்லாம் அவரெல்லாம் பார்த்து சூப்பராக நல்லா பண்ணியிருக்கேன் சொல்ல. பட் எல்லாமே ஏன் சொன்னார், ப்ரொடியூசர் மூலமோ இல்லை பிஆர் மூலம் அந்த சைடில் வந்து சார் சூப்பராக நீங்கள் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு சொன்ன சொன்ன இருக்கு நிறைய. கண்டிப்பாக இருக்குது, இப்போ படங்கள் பேசிட்டு இருக்குது, 2-3 ஃபிலிம்ஸ் இப்போ பேசிட்டு இருக்குது. பட் சைனிங் ஒரு வாரத்துக்குள்ள தான் வரும். ஸோ அது ஃபைனல் ஸ்டேஜஸ் ஆஃப் டிஸ்கஷன். என்னுடைய நான் எப்போவுமே நல்ல படம் பண்ணேன், நல்ல ஒரு கேரக்டர் பண்ணாங்க, நாட் எய்மிங் ஃபார் மணி, நாட் எய்மிங் ஃபார் ஹீரோ, அந்த மாதிரி இல்லை, நல்ல கேரக்டர் நல்ல கரெக்டாக கொஞ்சம் 10 பண்ணாலும் 10 நல்லா இருக்கும் அந்த மாதிரி அடையில் தான் நான் ட்ராவல் பண்ணுறேன். பேலன்ஸ் கரெக்ட் பண்ணுறேன். நான் மை ஃபோக்கஸ் எப்போவுமே கேரக்டர், நல்ல கேரக்டர் வில்லன். ஒரு வெர்சடைல் ஆக்டர் ஆகணும், என்ன வந்தாலும் பண்ணணும். ஒரு ஹீரோ போவாமல் ஒரு வில்லன் போவாமல் இந்த மாதிரி, ஆனால் ஒரு ரகுவரன் சார் மாதிரி, ஒரு பிரகாஷ் ராஜ் சார் மாதிரி, அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் பண்ண வேண்டிய ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும் தான் நம்ம டார்கெட். ஸோ அதுக்காக தான் ட்ரை பண்ணுறேன். இப்போ நம்ம ஆக்டிங்கே எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்னு நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மை டார்கெட் இஸ் தட், ஒரு ஹீரோ டு பி அன் ஆர்டிஸ்ட், அதுதான் நம்மளுடைய எய்மே. நாட் டு பி அ ஸ்டார், டு பி அன் ஆர்டிஸ்ட், டு பி அன் ஆக்டர். அதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன்.
ஃபோக்கஸ் தமிழில் நான் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறது, கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறது நம்ம இப்போ தமிழில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு. பட் எந்த கேரக்டர் இப்போ கன்னடாவில் நம்ம ப்ரொடியூசர் அந்த படம் ரீமேக் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் ட்ரை பண்ணி ஒரு ஒரு ஃபைனல் ஸ்டேஜில் இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் நேற்று நான் சொன்னேன். ஸோ அதுலேயும் நம்ம ஐ வில் டூ மை பெஸ்ட் என்பது. பட் மெயின்லாம் ஃபோக்கஸ் தமிழ் தான். லாங்குவேஜ் பேரியர் எல்லாம் இல்லை. எனி லாங்குவேஜ் ஐம் வெரி ஓப்பன். பட் ஐ வில் ஃபோக்கஸிங் மோர் ஆன் தமிழ் இண்டஸ்ட்ரி. ஆப்வியஸ்லி கமல்ஹாசன், அவர் கமல்ஹாசன், நானா பட்டேக்கர், நசருதீன் ஷா, அப்புறம் சூர்யா, பிரகாஷ் ராஜ் சார், ரகுவரன் சார், அது ஒரு நிறைய லிஸ்ட்டே இருக்குது. பட் ஆல் அந்த மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்கிறார் ஆல் ரஜினிகாந்த் சார், அவர் எல்லாரும் நமக்கு பிடிக்கும் ஆக்டிங் சைடில். ரஜினிகாந்த் சார், விஜய், அஜித், ஆல் ஆஃப் பெஸ்ட். பட் கமல்ஹாசன் சாரோட நமக்கு அவரோட ஸ்டைல், அவர் ஆக்டராக ஐ ரெஸ்பெக்ட். ஃபோட் இஸ் வெரி இன்ஸ்பைரிங். ஒரு படம் பண்ணுறதுக்கு அவரோட அந்த ஃபோட்டோ. சூர்யா, ஒரு படத்துக்கு எப்படி அவர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறாரு, என்னெல்லாம் பண்ணுறது, அதெல்லாம் விரும்ப சந்தோஷம். அதுதான் நமக்கு சூர்யா, சூர்யா சார், கமல்ஹாசன். கமல்ஹாசன் சார் இஸ் மை இன்ஸ்பிரேஷன் ஆல்வேஸ். ஐ வாண்ட் டு பி அப்படி சொல்ல முடியாது. அவர் தான் நம்மளோட இன்ஸ்பிரேஷன், ஐடல். நிறைய படங்கள் இருக்குது சார். அது ஹேராம், அப்புறம் இது அபய், பூர்வ சகோதரங்கள், இந்த மாதிரி சொல்ல முடியாது. நிறைய படங்கள் இருக்குது. அது நமக்கு என்னென்னா, ஒரு ஒரு கேரக்டர்லேயும் ஹி டெலிவர் சம்திங் டிஃப்ரெண்ட். இப்போ நம்ம தசாவதாரம் பார்த்தா கூட அந்த தெலுங்கு நிறைய கேரக்டர், தெலுங்கு கேரக்டர்லாம் ஹீ ஃபீல்ஸ் ஹி டெலிவர் சம்திங் ஃப்ரெஷ் எவ்ரி திங். ஸோ அதனால் நமக்கு எப்போவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அது பார்த்து எப்படி பண்ணுறாரு. ஸோ நமக்கு அவர் சாரோட கேரக்டர் பார்க்கல, அவர் எப்படி பண்ணுறாரு தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் பார்க்குறதுக்கு, என்ன ஃபோட்டோ எடுக்கிறாரு, எந்த மாதிரி பண்ணுறாரு. ஸோ ஹீஸ் மை ஐடியல். அவர் என்ன பண்ணாலும் சூப்பராக இருக்கும் தான் எனக்கு மை ஃபீல். ஐ வாஸ் எ சிங்கர் பிஃபோர். நான் ஒரு சிங்கராக இருந்துச்சு முதல்ல. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னால், நிறைய ட்ராமா காலேஜில், ட்ராமா இல்லைன்னா அந்த மயம் அந்த மாதிரி நிறைய இதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சம் என்ன சொல்ல, அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மாடலிங் பண்ணிட்டேன் முன்னாடி கொஞ்சம் ஒரு 5-6 இயர்ஸில். ஸ்லோவாக பிஸ்னஸ்ஸு ஒரு சைடில் பேரலி போயிட்டு இருந்துச்சு. இப்போ தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்லோவாக ஷிஃப்ட் ஆகி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபிலிம். இதுக்கு முன்னாடினா நம்ம மெயின்லி இதில் தான். பட் சிங்கர், அதாவது சிங்கர் பிஃபோர். அந்த ரொம்ப நல்ல வேண்டாம் நீ படம் எல்லா தியேட்டர்லேயும் நல்லா போயிட்டே இருக்க போகிறோம், எல்லா இடத்துலேயும் நல்ல ரெஸ்பான்ஸ் வருது. ப்ளீஸ் நீங்கள் எல்லோரும் போய் தியேட்டரில் போய் இந்த படம் பாருங்கள். ஒரு என்ன, ஒரு புது டீம் ஃபார்மாக இருக்கார். ஒரு புது ப்ரொடியூசர், புது கேமராமேன், புது மியூசிக் டைரக்டர், புது ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வந்திருக்காரு. ஸோ கைண்ட்லி சப்போர்ட்டர்ஸ், எல்லோரும் தியேட்டரில் போய் இந்த படம் பாருங்கள், ப்ரமோட் பண்ணுங்கள். தேங்க்யூ.